ஸோ ஹாய் கைஸ், எம்பர் வச்சன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலோட வீடியோ. லாக்டவுன் சுச்சுவேஷனில் வெளியே எங்கேயும் போக முடியாது. ஒரே ரீசன்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயும் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஷாப் வந்து அவங்களே நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் இந்த மாதிரி கடை வச்சிருக்கேன், ப்ரோ எனக்கு இந்தமாதிரி ஷாப்பில் வந்து 15,000 ரூபாயிலேருந்து கேமராஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோ அவங்களே எடுத்து சென்ட் பண்ணாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்த பார்த்து தெரிஞ்சது எல்லா கேமராஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஐடியா பண்ணேன். இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருக்க ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 200 ரூபாய்க்கு வந்து வாடகை கொடுக்குறாங்களா, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வந்து கேமரா வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க லாக்டவுனில் கூட வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லாக்டவுன்லேயும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும், வீடு தேடி உங்களுக்கு கேமரா வந்துடும். இது போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேமரா ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க, லென்ஸ் ஹுட்டு கேமரா கேப்புன்னு சொல்லிட்டு இந்தமாரி கேமரா ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க. ஹோப்ஸ் மெயின் ஜங்ஷன்லேருந்து டைட்டில் பார்க் போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா சுமித் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்க. அந்த எல்லோ கலர் பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துடலாங்க. ஸோ இங்கே நம்ம கேமரா ரெண்டல் சேல் அண்ட் சர்வீஸ் மூணுமே பண்ணிட்டு. என்ன ரேட் வருது, எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் டீடைலா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேமரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசையாக தாங்க இருக்கும். பட் எல்லாத்துனாலையுமே புது கேம் வாங்க முடியாதுங்க. ஸோ புது கேம் வாங்குற ஹாஃப் அமௌண்ட் இருந்தால் போதுங்க, நீங்கள் யூஸ் கேம்ஸ் பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பக்கா நீட்டாக தாங்க நம்ம கொடுப்போம். கண்டிஷன் வித் 6 மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதுவுமே பயப்படாமல் சேஃபாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கேமரா சார். என்ன தான் நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் கேமராவில் எடுக்கிற அளவுக்கு வராதுங்க கண்டிப்பாக. அந்த பிரைட்னஸ் எல்லாம் கேமராவில் தான் சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மாடல் ஸ்டாக் இருக்குது, என்ன ரேட் வருது, எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேன் 1100ங்க. இது ஒரு பேசிக் மாடல். ஸோ இதுவுமே நீட்டாக இருக்குங்க, பிசி எந்த டேமேஜுமே இல்லை. நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கேம் வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15,000 வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேன் 1200ங்க. இது சூப்பராக இருக்குது, கண்டிஷன் எந்த டேமேஜுமே இல்லை. ஸோ ஹூடோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 ரூபீஸ் வருது. டிஸ்பிளேவும் பெருசாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 3000ங்க. இது இப்போ வந்துட்டு இருக்க லேட்டஸ்ட் மாடல். இது பார்த்தீங்கன்னா பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, ஜஸ்ட் 2 வாரம் யூஸ் பண்ண பீஸுங்க. ஸோ இந்த மாதிரி பீஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,000 தான் வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனன் 1300ங்க. இது வந்து லெஸ் யூஸ்டு பீஸு வித் உங்களுக்கு வைஃபை சப்போர்ட்டோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனுக்கு டேரெக்டாக நீங்கள் வைஃபை மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ். கேனான் கனெக்ட் அப்படிங்கிற ஆப் இருந்தாலே போதும், ஃபோட்டோஸ் டேரெக்டாக ஏற்றிக்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 600ங்க. நீங்கள் ஒரு ஃப்ளிப் ஸ்க்ரீனோட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பீஸும் நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 700ங்க. டச்சோட எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் அண்ட் ஃபிளிப் ரெண்டுமே வந்துடும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000. எஸ்டிஎம் லென்ஸ் 18-55 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, இதுதான் ஃபாஸ்ட் செல்லிங் மாடல்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதுதான் மேக்ஸிமம் வாங்குறாங்க. பிளாக் பண்ண உங்களுக்கு ஃபிளிப் டிஸ்பிளே தான் மெயின். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 60டிங்க. இது ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல். ஸோ இது வந்து ஃபிளிப் டிஸ்பிளேவோட வந்துடும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னா இந்த மாடல் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஈவெண்ட்லாம் பக்காவாக கவர் பண்ணலாம். 1 டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1000 ஃபோட்டோஸ் வரைக்கும் பேக்கப் நிற்குங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 33,000க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வித் எஸ்டிஎம் லென்ஸ். 18-55 எஸ்டிஎம் லென்ஸ் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா கேனான் 1500ங்க. இது ஒரு பாக்ஸ் பீஸு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பீசஸ் எல்லாமே உங்களுக்கு 18 மெகா பிக்சல் வரும். இது வந்து உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வரும். கலர் கரெக்ஷன் கிளாரிட்டி எல்லாமே இது பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீஸ் எடுத்தீங்கன்னா வாரண்டியும் வந்துடும், கம்பெனி வாரண்டி ப்ளஸ் பாக்ஸு பில்லு எல்லாமே வந்துடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 வருதுங்க.
ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் 200D மார்க் ஒன்றுங்க. இது உங்களுக்கு பாக்ஸ் பீஸு. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க மாடல். ஃப்ளிப் அண்ட் டச் ரெண்டுமே வந்துடும், ஒய்ஃபை சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதுதான் வாங்குறாங்க அப்கிரேட் பண்ணுறக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை, பாக்ஸ் பீஸுங்க. ஸோ இதுக்கு வந்து 18-55mm வைட் ஆங்கிள் எஸ்டிஎம் லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான் 3400ங்க. இது வந்து உங்களுக்கு 24 megapixel வருது. ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை. இந்த பீஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பில்லு வாரண்டி எல்லாமே இருக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22,000 வருதுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான் 5600. இது பக்கா நீட்டாக இருக்குது பீஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபிளிப் ரெண்டுமே வந்துடும். ப்ளஸ் இது ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா. பிக்சர் கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க, கிளாரிட்டி எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38,000 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜ் ஆர் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஸோ இதோட ரேட் வந்து 38,000 வருது. வேணும் அப்படின்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சோனி ஆல்ஃபா 6000ங்க. இது வந்து சில்வர் எடிஷன். ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்கு. ஸோ இது ஒரு மிரர்லெஸ் கேம். ஸோ வெயிட்லெஸ்ஸே இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணவும், ஃபிளிப் டிஸ்பிளே வந்துடும். ஸோ வீடியோ கிளாரிட்டி வைஸும் நல்லாயிருக்கும், ஃபோட்டோக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்கும் ட்ராவலுக்குலாம், விளாக்லாம் பண்ணுனா இது எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. சுத்தமாக வெயிட் ஃபீலே இருக்காது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. ஸோ இதுக்கு பாக்ஸு பில்லு வாரண்டி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இருக்க எல்லா கேமராவுமே சிங்கிள் லென்ஸோட ப்ரைஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இது கூட நீங்கள் லாங் லென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 55-250mm டெலி லென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரேட் 6000 rupees வரும். எக்ஸ்ட்ரா 6000 பே பண்ணீங்க அப்படின்னா இந்த கேம் கூட சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து போர்ட்ரேட் ஷாட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்ககிட்ட கேமரா பாடி இருக்கு, எனக்கு லென்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா லென்ஸுக்கான அப்ராக்சிமேட் ரேட் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18-55mm லென்ஸு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4000 rupees நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது கிட் லென்ஸுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 18-55 எஸ்டிஎம் லென்ஸ். பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜ் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஸோ ஃபங்கஸும் எதுவும் கிடையாது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees வருது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55-250mm டெலி லென்ஸுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 55-250mm டெலி லென்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீஸ் பக்கா நீட்டாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 rupees நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 55-250 எஸ்டிஎம் லென்ஸு. இதோட புதுசு ரேட் வந்து உங்களுக்கு 21,000 வருது. நம்ம ஜஸ்ட் 10,000 rupees ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது, பாக்ஸு பில்லு வாரண்டி எல்லாமே இதுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கெனான் 75-300mm லாங் லென்ஸு. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத கவர் பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 8000 rupees நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees தான் வருது. இது 75-300mm. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீஸ் நீட்டாகவும் இருக்குது, ரொம்ப லெஸ் யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது போக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 50mm கெனான் ப்ரைம் லென்ஸு, நிக்கான் ப்ரைம் லென்ஸ் இருக்குங்க. பட் இப்போ ஸ்டாக்ல நான் வைக்கல, இது வந்து நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்கும். 2 days ஒன் ஸ்டாக் மாறும். உங்களுக்கு எந்த கேம் எந்த மாடல் வேணாலும் டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாக்ஸ் பீசஸ் இருக்குங்க. இது எல்லாருமே ஒரிஜினல் பில்லோட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே கம்மி யூஸ் பண்ண பீசஸ், ப்ளஸ் உங்களுக்கு கம்பெனி வாரண்டி வரும். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரிஃபரபிளாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெனான் 1300D. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள மேனுவல்ஸ் இருக்குது. கெனான் 1300Dயோட 3 manual கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கேபிள் ப்ளஸ் சார்ஜர் ப்ளஸ் பேட்டரி எல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இது ஸ்டாப்போடு கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி யூஸ் பண்ண பீஸுங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ சைடு உங்களுக்கு ரப்பர்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ பீஸ் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும், யூஸ் பண்ணவுமே உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேம் வாங்குறீங்க அப்படின்னா அது நம்ம ஃபுல் கிட்டாக கொடுத்துருவோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி, சார்ஜர், அடாப்டர் கேபிளு, லென்ஸு, லென்ஸ் கேப்பு, உங்களுக்கு அது போக உங்களுக்கு வந்து பாடி அண்ட் உங்களுக்கு பேக்கும் கொடுத்துருவோம். இந்த சேனல் பார்த்து நீங்கள் நம்ம கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16GB மெமரிக்காக நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா ஷாப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வெளியூரே என்னால் வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் நம்ம கொரியர் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை லைவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓகேனா சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பேக் பண்ண 10 minutesல உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுருவோம். போட்டோன்னே உங்களுக்கு ட்ராக்கிங் ஸ்லிப் அனுப்புவோம். அதில் இருக்க ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் எங்கே இருக்குது, எப்போ ஒரு
எல்லா டீடைல்ஸ்மே பாத்துக்கலாம். உங்களுக்கு பார்சல் வந்ததுக்கு அப்புறம் இன் கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படினா அது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வேற ப்ராடக்ட்டா பண்ணி கொடுத்துறோம். சோ நீங்க வெரி பண்ணிக்கவே தேவையில்லை. போக நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குமே கேமராஸ் எடுத்துட்டு தாங்க இருக்கும். நீங்க கேம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணி வேற கேம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அமௌண்டா கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் வேணாலும் நீங்க டைரக்டா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இது போக நம்ம அசசரிஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வேணாலும் நீங்க ஆர்டர் போடலாம். லைக் பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லென்ஸ் கோடு, கேப் அண்ட் வந்து யூவி ஃபில்டர் இது எல்லாமே நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட கேட்கற மேக்ஸிமம் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ கேட்கறாங்க. இல்லைங்க, நம்ம இஎம்ஐ எல்லாம் கொடுக்கறது கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி இல்லை. மூணாவது சிஓடி ஆப்ஷன், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிங்கன்னா தான் நம்ம கொரியர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம லைவாக பேக்கிங் வீடியோ எல்லாமே செக்கிங் வீடியோலேருந்து எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குங்க, ரெண்டல் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் கேம் 200 ரூபீஸ்க்கு ரெண்ட்டுக்கு கிடைக்கும், அதாவது வாடகைக்குங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒன் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்ம ஃபோட்டோஸும் ஃப்ரீயாக காப்பி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் மட்டும் நம்ம இங்கே சப்மிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க வேலிட. ஸோ 200 ரூபீஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, 3000 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க எது வேணுமோ அதை பார்த்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி ஒரு பெரிய தேங்க்ஸுங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம பிசினஸை ப்ரொமோட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ் அண்ட் ஸ்டே சேஃப். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கேமரா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.